முக்கியமாக மூன்று அலகு கூடுதல் தான் கருதப்போகிறதா சொன்னோம். ஒன்று வந்து எளிய கனசதுர அலகு கூடு, ரெண்டாவது பொருள் மைய கனசதுர அலகு கூடு, மூன்றாவது முகப்பு மைய கனசதுர அலகு கூடுன்னு சொல்லுவோம். ஒன்று ஒன்றா போகலாம். ஆங்கிலத்தில் இதை வந்து சிம்பிள் கியூபிக் அதனால் சொல்லுவோம், எஸ்சின்னு சொல்லுவோம். இதில் எத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ தான் சொன்னேன், பார்க்கறதுக்கு எட்டு, மூலையில் எட்டு இருக்குது. ஆனால் மூலையில் உள்ள ஒரு அணு எட்டு பக்கத்தில் இருக்க எட்டு அலகு கூடுகளா, நான் சொன்ன மாதிரி அதே தளத்தில் இருக்க நாலு அலகு கூடு, மேல் தளத்தில் இருக்க நாலு அலகு கூடு, எட்டு அலகு கூடுகளால் இது பகிர்ந்து கொள்ளும். அப்போ ஒன்று ஒன்றும் இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் கொடுத்து எட்டு பேர் கொடுத்தேன்னா எவ்வளோ, ஒன் பை எயிட் கொடுக்குறேன். அதே மாதிரி ரெண்டாவது ஆப்பிள் கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்க, திரும்பவும் ஒன் பை எயிட். அது மாதிரி எட்டு முறை கொடுக்குறாங்க. எட்டு முறை ஒரு மாணவனுக்கு நான் என்ன கொடுக்குறேன், எட்டு முறை ஒன் பை எயிட் தான் கொடுக்குறேன். அப்போ ஒரு மாணவனுக்கு எவ்வளோ கிடைச்சது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன் பை எயிட் அப்படிங்கிறத எத்தனை முறை கொடுத்துருக்கலாம்னு எட்டு முறை. அப்போ எத்தனை ஒரு ஆப்பிள் ஒன்றா கொடுக்குறதுக்கு பதில் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொரு தடவையும் எட்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அணு இந்த அலகு கூட்டில் ஒன் பை எயிட்டு தான் இருக்கு. எத்தனை அணு இருக்குது, ஒன்று எட்டு இருக்குது. அப்போ இந்த அலகு கூட்டில் மொத்தமாக எத்தனை அணுக்கள் இருக்கும்னு கேட்டோம்னா ஒன் பை ஒன்று தான். எப்படி ஒன்றில் ஒன் பை எயிட் அவைலபிள், எட்டு அப்படின் போது எட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று. இது ஒரு சின்ன எளிய ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த எஸ்சி அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அப்படின் போது என்சி என்னன்னா நம்பர், கார்னரில் இருக்க அணுக்களின் எண்ணிக்கை எட்டு இன்ட்டு ஒன் பை எயிட்னு போடலாம் அல்லது பை எயிட்னு போடலாம். அப்போ இது எத்தனை வருது, மூலையில் எத்தனை இருக்குது, எட்டு டிவைடட் பை எத்தனை இருக்குது, ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எளிய கணக்கு. இப்போ அடுத்து இங்கே வரலாங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிசிசி அப்படின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் எப்படி இருக்குது, நான் சொன்ன மாதிரியே இந்த எட்டு மூலைகள் அதே தான். ஏன்னா வந்து அடிப்படை வந்து கனசதுர எட்டு மூலைகள். இதை தவிர வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மையத்தில் ஒரு அளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் கேட்டோம்னா பாடி சென்டர், பொருள் மையத்தில் இருக்குது. இப்போ இதில் எத்தனை அணுக்கள் இருக்குது சார் அப்படின்னா ரெண்டு வித அணுக்களை நம்ம கொடுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இந்த வழக்கம் போல பழசு என் சி பை எயிட் முதல்ல சொன்னதே தான், எட்டு அணுக்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒன் பை எயிட் தான் அதில் கிடைக்குது. ப்ளஸ் என்ன பண்ணுவோம் நம்ம எத்தனை அணு, எத்தனை அணு பொருள் மையத்தில் பாடி சென்டரில் இருக்குது, இது வந்து பங்கிடப்படவில்லை. அப்போ டிவைடட் பை ஒன். அப்போ இதில் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா பழசே தான், என் சி பை எயிட் போது எட்டு பை எட்டு ப்ளஸ் ஒன்று இருக்குது பங்கிடப்படவில்லை. அப்போ இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் எத்தனை அணுக்கள் பிசிசியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டுன்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒம்பது, அதை கணக்கு போடும்போது பங்கிடுதல்னால இந்த எட்டும் வந்து ஒன் பை எயிட் தான் அவைலபிள்னால ஒன்று தான் ப்ளஸ் இது ஒன்று. இப்போ இங்கே வரலாம்ல, இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதே பழைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதே பழைய கதையை தான். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதில் என்சி பை எயிட், எயிட் பை எயிட் ப்ளஸ் இதில் வேற எங்க அணுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முகப்பு மையம், முகப்புனா அந்த ஃபேஸ் எத்தனை முகப்பு இருக்கு பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று, அப்புறம் ரெண்டு, இந்த பக்கம் இருக்கிறது மூன்று, இந்த பக்கம் இருக்கிறது நாலு. முன்னாடி பார்த்துட்டு இருக்குது இல்லையா இந்த சதுரம் இது அஞ்சாவது, பின்னாடி இருக்கிறது ஆறாவது, ஆறு முகப்பு இருக்கு. இதில் முகப்பு மையம் போது கரெக்டாக இந்த நாலு பண்ண, அது மாதிரி கீழே ரெண்டு, அது மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃப்ரண்டில் இது பேக்கில் அப்படின்னு போகிறோம். ஸோ இப்போ இதில் நமக்கு இதோட எதை கூட்டணும் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா எதை கூட்டணும் நம்ம ஃபேஸ் சென்டர் சொன்னா ஃபேஸ் சென்டர் முகப்பு மையத்தில் இருக்கிற அணுக்கள் எத்தனை. இப்போ தான் சொன்னோம் ஒரு அணு வந்து எத்தனை அலகு கூறுகள் பகிர்ந்து கொள்ளும் ரெண்டு. அப்போ இந்த அலகு கூட்டுக்கு அதனுடைய பங்கு என்ன, பாதி. ஸோ டிவைடட் பை டூ. அப்போ இதில் நம்ம மூலையில் உள்ளது எட்டு பை எட்டு,
முகப்பில் உள்ளது ஆறு, ஒவ்வொன்றிலையும் பாதிதான் வேகிறது டிவைட் பை. அப்போ இது ஒன்று ப்ளஸ் மூணு, அப்போ இதில் மொத்தம் எத்தனை அணுக்கள்னால் நான்கு. அப்போது இதில் இருக்கிற மொத்த அணுக்கள் கணக்கிடுனா இந்த ஃபார்முலா, இதில் மொத்த அணுக்கள்னா இந்த ஃபார்முலா ரெண்டு, இதில் மொத்த அணுக்கள்னா இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து ஒரு எளிய கணக்கீடு, இது அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இதை வைத்து மேலும் சில விஷயங்கள் நம்ம அடுத்த பகுதியில் படிக்கணும். ஸோ அப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, அலகு கூ படிக அணிக்கோவை, அலகு கூடு, அணைவு எண், அலகு கூட்டில் முதல் நிலை இரண்டாம் நிலை என்ற 16 வகை அலகு கூடுகள் இருக்குது. அதில் முக்கியமாக கனசதுர அப்படின்னு எடுத்தோம்னா இது முதல் நிலை, இது ரெண்டு இரண்டாம், முதல் நிலை அற்ற. ஸோ இதெல்லாம் அமைப்பு. இதில் அணுக்கள் எப்படி பங்கேற்கப்படுதுன்னு பார்த்துட்டு, ஒன்னொன்றுலேயும் ஒரு அலகு கூட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் எத்தனை அணுக்கள் இருக்குது, இதை நம்ம அடுத்த வகுப்பில் இந்த இதை வச்சு கணக்கு போடுறோம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒன்று, இதில் ரெண்டு, இதில் நான்கு, இதுதான் அலகு கூட்டங்கள்.